Morning students, in social Tamils around the world, first lesson part 3. We have already learned about two parts, Malaysia, Sri Lanka. We have learned about Sri Lanka and Malaysia. Today we are going to learn about Singapore. Modern Singapore was founded in 1819 AD by a British statesman and Lieutenant Governor Sir Thomas Chamford Raffles. The real history of Singapore starts from here, but the Tamils had maintained connection with his island much before that, when British ruled Singapore. Tamils came here as workers and traders. The hard work of Tamils is one of the reasons behind the development and modernization of Singapore. Singapore வந்து புகழ்பெற்ற ஆங்கிலேய அரசியல் அறிஞரும் துணைநிலை ஆளுநருமான சர் தாமஸ் சாம்போர்ட் ராஃபல்ஸ் என்பவரால் நவீன சிங்கப்பூர் வந்து கிபி 1819 வந்து நிறுவப்பட்டது. சிங்கப்பூரின் உண்மையான வரலாறு இங்கிருந்து தான் தொடங்குகிறது. ஆனால் இந்த தீவுடன் அதற்கு முன்பே தமிழர்கள் தொடர்பு கொண்டிருந்தனர். ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரை ஆட்சி செய்தபோது தமிழர்கள் தொழிலாளராகவும் வணிகர்களாகவும் அங்கு சென்றனர். சிங்கப்பூரின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு தமிழர்களின் கடின உழைப்பும் ஒரு காரணமாகும். இன் 1828 மாரியம்மன் டெம்பிள் வாஸ் பில்ட் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் வந்து 1828 வந்து மாரியம்மன் கோயில் வந்து கட்டப்பட்டது. இட் வாஸ் பில்ட் இன் டிராவிடியன் ஸ்டைல் பை த தமிழ்ஸ். அது வந்து தமிழர்களால் திராவிட கட்டட முறையில் கட்டப்பட்டது. This is gazetted as a national monument of Singapore. இது வந்து சிங்கப்பூரின் தேசிய நினைவுச்சின்னமாக அந்த கோயில் வந்து சிங்கப்பூரோட தேசிய நினைவுச்சின்னமாக அரசிதழில் பதிவு செய்யப்பட்டது. During the early years of Singapore in the 19th century, the Singapore British government and Christian missionary schools selected only Tamils as teachers. Now the Tamil community consists of lawyers, lecturers, doctors, engineers, government officials and even politicians. 19th நூற்றாண்டில் வந்து சிங்கப்பூரின் தொடக்க காலங்களில் வந்து சிங்கப்பூர் பிரிட்டிஷ் அரசு மற்றும் கிறிஸ்துவ அமைப்பு வந்து பள்ளிகள் தமிழர்களை மட்டுமே ஆசிரியராக தேர்ந்தெடுத்தன. தற்போது அங்கு வாழும் தமிழ் சமூகத்தில் வழக்கறிஞர்கள், விரிவுரையாளர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோர் உள்ளனர். இதில் வந்து த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜொஹார் பிரிட்ஜ், செம்பவாங் ஷிப்யார்ட், கலாங் ஏர்போர்ட் அண்ட் செயின்ட் ஆண்ட்ரூஸ் கத்தீட்ரல் ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் ஹார்ட் ஒர்க். ஜொஹூர் பாலம், செம்பவா கப்பல் கட்டும் தளம், கல்லாங் விமான நிலையம் மற்றும் புனித ஆண்ட்ரூ கத்தீட்ரல் ஆகியன தமிழர்களின் கடின உழைப்பிற்கு அடையாளங்கள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கலாங் ஏர்போர்ட் தான் இது. கலாங் ஏர்போர்ட். நெக்ஸ்ட் இஸ் ஃபிஜி. ஃபிஜி இஸ் அ குரூப் ஆஃப் வால்கனிக் ஐலாண்ட்ஸ் இன் தி சவுத் பசிபிக். ஃபிஜி இஸ் அ குரூப் ஆஃப் வால்கனிக் ஐலாண்ட்ஸ் இன் த சவுத் பசிபிக். த தமிழ்ஸ் வேர் சென்ட் டு ஃபிஜி பை பிரிட்டிஷ் as laborers between 1903 and 1916. Fiji என்பது தென் பசிபிக் பகுதியில் உள்ள எரிமலை தீவு கூட்டமாகும். 1903 ஆண்டு முதல் 1916 ஆண்டு வரையிலான இடைப்பட்ட காலத்தில் தமிழர்கள் தொழிலாளர்களாக ஃபிஜி தீவுகளுக்கு ஆங்கிலாக அனுப்பப்பட்டனர். The Tamils in Fiji have always voiced their need for equal rights. As a part of this, Women's Wings was formed. In 1938, called the Indian Sanmarga Mardar Sangam, the purpose of this wing was to set aside one handful of rice each day before cooking so that the poor and hungry Tamils can be fed. அதாவது சில சம உரிமைக்கான தேவைக்கு விஜயில் வாழும் தமிழர்கள் எப்போதும் குரல் கொடுத்தனர். இதன் ஒரு பகுதியாக 1938 ஆண்டில்
இந்திய சன்மார்க்க மகளிர் சங்கம் என்ற ஒரு பெண்கள் பிரிவு வந்து உருவாக்கப்பட்டது. அதன் நோக்கம் ஏழை மற்றும் பசியுடன் உள்ள தமிழர்களுக்கு உணவளித்த ஒவ்வொரு நாளும் சமைப்பதற்கு முன்பு ஒரு கையளவு அரிசி ஒதுக்குவது தான் அப்படின்னு ஃபிஜியில் இருக்கிற தமிழர்கள் பண்ணாங்க. அடுத்து த புக் நேம் திருக்குறளி வாஸ் லான்ச்ட் பை லட்டு ஜானி த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபிஜி. He said that the book will help to promote peace and multiculturalism in Fiji. This book was a Fijian version of the ancient Tamil book, Thirukkural. The Siva Subramania temple is a Hindu temple located in Nadu, Fiji. அதாவது ஃபிஜி நாட்டின் துணை தல ஜனாதிபதி ரத்து ஜோனி என்பவர் வந்து திருக்குறளி என்ற புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார். அஃபிஜியில் அமைதி மற்றும் பன்முக பண்பாட்டை வளர்க்க இப்புத்தகம் உதவும் என்று கூறினார். இது நமது பண்டைய தமிழ் நூலான திருக்குறளை தழுவிய ஃபிஜி மொழியின் பதிப்பாகும். இந்து கோயிலான சிவசுப்ரமணிய டெம்பிள் வந்து சிவசுப்ரம் கோயில் வந்து ஃபிஜி நாட்டின் நந்தி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி கேன் லேர்ன் அபவுட் மியான்மார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.